அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நலம்தானா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியில் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் பற்றியும் மனநல பிரச்சனைகள் பற்றியும் அதற்குண்டான தீர்வுகள் குறித்தும் விளக்கம் கொடுக்கறதுக்காக சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்முடைய அரங்கத்துக்கே வருகை தந்துட்டுருக்காங்க. முதியவர்கள் நிறைய பேர் கைவலி, கால்வலி, மூட்டு வலின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வாத நோய்கள்ங்கிறது முதியவர்களை மட்டும் இல்லாமல் இளம் வயதினரையும் தாக்கக்கூடிய அபாயம் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாத நோய்களை கண்டுபிடிப்பதற்கான மையங்கள் குறைவாக இருக்கிறதுனாலையும் மருத்துவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனாலையும் இந்த நோயால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. வாத நோய்கள் என்னென்ன, அதற்குண்டான நவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காரு மிகவும் அனுபவம் வாய்ந்த ரூமட்டாலஜிஸ்ட் டாக்டர் அருள் ராஜ முருகன் அவர்கள். வணக்கம் டாக்டர். மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு ரூமட்டாலஜிஸ்ட், அதாவது மூட்டு வாத மருத்துவ நிபுணராக இருக்கீங்க. அடிப்படையான ஒரு கேள்வி, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டோம் டாக்டர். பொதுவாக வாத நோய்கள் அப்படின்னா என்ன டாக்டர்? வாத நோய்கள் வந்து இரண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து பக்கவாதம் என்ன, வாதம் என்றால் அந்த செயலிழந்து போவதை தான் நம்ம வாதம் சொல்கிறோம், வேலை செய்ய முடியாமல் போகிறது. ஒன்று வந்து பக்கவாதம், அது வந்து நரம்பு பாதிப்பினால் வரக்கூடியது. அடுத்த வகை என்னவென்றால் மூட்டு வாதம். இந்த வகையான நோய்களை மூட்டு வாத நோய்கள் என்று நம்ம சொல்கிறோம். அதில் முக்கியமானது வந்து முடக்குவாதம், முடக்குவாதம், சரவாங்கி அல்லது ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடியது. அடுத்தது கணுக்கால் வாதம் அல்லது கூன் வாதம். இந்த மாதிரி வாத நோய்கள் வந்து மூட்டை தாக்குவதால் வரக்கூடிய நோய்களுக்கு வந்து மூட்டு வாத நோய்கள் அப்படிங்கிறது பெயர். இந்த மாதிரியான வாத நோய்கள் வந்து சிறு வயது முதல் முதியோர் வரை யாரை வேணாலும் பாதிக்கலாம். இப்போ முதியோர்களுக்கு மூட்டு வாத நோய்கள் வரும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு வயோதிகம் காரணமாக எல்லா உறுப்புகளும் செயலிழந்து ஓரளவுக்கு இள வயதினர் போல் இருக்காது. அதனால் மருந்து மாத்திரைகள் கொடுக்கும் பொழுது கிட்னி வேலை செய்ய வேண்டும் சரியாக. சிறுநீரகம், கல்லீரல் போன்றவை சரியாக வேலை செய்தால் மட்டுமே நிறைய மருந்து மாத்திரைகள் வந்து கொடுக்கும் பொழுது நமக்கு பக்க விளைவுகள் ஏற்படாமல் இருக்கும். ஆனால் முதியோர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் வயோதிகம் காரணமாகவே இந்த உறுப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு செயல்படுவது குறைந்துவிடும். அப்போது அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது வாத நோய்கள் என்று சொல்லும் பொழுது 200 வகையான நோய்கள் உள்ளன. அப்போது எதனால் வந்துள்ளது இந்த மூட்டு வலி, மூட்டு வாதம் எந்த நோயினால் வந்துள்ளது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது முதியோர்களுக்கும் இள வயதினருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏனென்றால் வயது கூட அதிகமாக நமக்கு எதிர்ப்பு சக்தி குறையும். அடுத்தது வேறொரு வியாதிகள் இருக்கலாம், சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, இருதய நோய், இந்த மாதிரி தைராய்டு பிரச்சனைகள், இந்த மாதிரி நோய்களுக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மருந்துகள் எடுக்கும் பொழுது அதனால் ஒரு சில விளைவுகள் வரலாம், அதனால் வலி, வேதனை இதெல்லாம் வரலாம். அதுபோக முக்கியமாக புற்றுநோய், ஏனென்றால் வயதானவர்களுக்கு புற்றுநோய் எல்லா நேரத்திலும் புற்றுநோயை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில அறிகுறிகள் மட்டுமே நமக்கு வெளியே தெரியும். அதில் ஒன்று வந்து மூட்டு வலி. மூட்டு வலி வீக்கம் என்பது முதியோர்களுக்கு வரும் பொழுது நாங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்போம். ஏனென்றால் அந்த புற்றுநோயை நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வயதானவர்களுக்கு வந்து அந்த புற்றுநோய் வந்து மூட்டு வலி மூலமாக கூட வெளிப்படலாம். அந்த மாதிரி நேரத்தில் அந்த மருத்துவர் வந்து இதய நம்ம ஒரு கவனத்தில் எடுத்துக்கொண்டால் மட்டுமே முதியோர்களுக்கு சரியான சிகிச்சை அளிக்க முடியும். ஏனென்றால் மூட்டு வியாதிகள் வந்து காரணம் கண்டுபிடிக்க நாங்கள் பல வகையான பரிசோதனைகள் செய்வோம். ஒரு சில நேரம் இந்த மாதிரி புற்றுநோய்களை வந்து இரத்த பரிசோதனையில் தெரியாமல் இருக்கும், அறிகுறிகளும் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு சில அந்த மூட்டு பாதிப்பு தன்மையை வைத்து நாங்கள் கொஞ்சம் சந்தேகப்படும். எங்களை மாதிரி ரூமட்டாலஜிஸ்ட் மோஸ்ட்லி நாங்கள்லாம் நிறைய நோயாளிகள் பார்க்கும் பொழுது எங்கள் அனுபவத்தின் மூலம் நாங்கள் வந்து இந்த வயதில் இந்த மாதிரி மூட்டு பாதிப்புகள், உதாரணமாக கால் மூட்டு, முழங்கால் மூட்டு, பாத மூட்டுகள் மட்டும் பாதிப்படையும். அப்படி இருக்கும் பொழுது முதியோர்களுக்கு இந்த மாதிரி வரும்பொழுது நாங்கள் முதல்ல எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது வந்து உள்ள ஏதாவது புற்றுநோய் இந்த மாதிரி எதுவும் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். முக்கியமாக அதை வந்து இல்லை என்று தெரிந்த பின்பு தான்
மற்ற மூட்டு வியாதிகளுக்கான பரிசோதனைகள் செய்து அதை கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் மூட்டு வாத நோய்கள் சாதாரணமாகவும் இருக்கலாம், மூட்டு தேய்மான நோயாக இருக்கலாம் வயது முதிர்வின் காரணமாக, அதையெல்லாம் பாதிப்பு அதிகம் வராது. ஆனால் மூட்டு வாத நோய்கள், அதாவது மூட்டு அலர்ச்சி நோய்கள் என்று சொல்லும், இன்ஃப்ளமேஷன் வந்து ஆர்த்ரைட்டிஸ் வரக்கூடியது, அந்த மாதிரி வாத நோய்கள் கொஞ்சம் உள் உறுப்புகளையும் பாதிக்கும். இள வயதினருக்கு இருதயம் பாதிப்போ நுரையீரல் பாதிப்போ வந்தால் கூட நாம் ஓரளவுக்கு மருந்து மாத்திரைகள் மூலம் அவர்களை ஓரளவுக்கு சரிப்படுத்தி விடலாம். ஆனால் முதியோர்களுக்கு மூட்டு வியாதியினால் இருதய பாதிப்போ நுரையீரல் பாதிப்போ இந்த மாதிரி வரும் பொழுது அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் அவர்களுக்கு சிரமமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மூச்சு திணறல் வருவது, அந்த இருதயம் ஏற்கனவே இருதய வியாதிகள் இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி மூட்டு வியாதிகள் வரும் பொழுது இருதயத்தில் உதாரணமாக நீர் கோர்த்து கொள்ளுதல், இருதயத்தில் போகக்கூடிய இரத்த குழாய் அடைப்பு, இதெல்லாம் கூட மூட்டு வாத முடக்க வாதத்தினால் வரலாம். டாக்டர், வாத நோய்கள் பற்றி நிறைய சொன்னீங்க. ஒரு புற்றுநோய் கூட ஒரு வாத நோயாக எப்படி அது தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஆர்த்ரைட்டிஸை பற்றி ஒரு இது மென்ஷன் பண்ணீங்க டாக்டர். இப்போ ஆர்த்ரைட்டிஸ் பொதுவாக முதியோர்களை நீங்கள் பார்க்கக்கூடிய பல வகையான ஆர்த்ரைட்டிஸ் என்னென்ன? காமனாக நாங்கள் பார்க்கக்கூடியது வந்து மூட்டு தேய்மானம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மூட்டு தேய்மான நோய். அது வந்து ஒரு சில காரணங்கள், ஒன்று வந்து வயோதிகம், அடுத்தது உடல் எடை கூட இருப்பது, அல்லது நம்ம குடும்ப உறுப்பினர் அதாவது பரம்பரையாக வரக்கூடிய இது சான்சஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இள வயதில் ஒரு சில வேலை பழுவான வேலைகள் செய்திருப்பார்கள், அந்த கால் மூட்டுக்கு அதிக உபயோகம் கொடுக்கக்கூடிய ஒரு சில வேலைகள் அந்த மாதிரி இள வயதில் பார்த்துருந்தார்கள் என்றால் வயதாகும் பொழுது அவர்களுக்கு அதிகமாக மூட்டு தேய்மானம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது போக மற்ற முடக்குவாதம், கணுக்கால் வாதம், அல்லது கிருமி தொற்றினால் வரக்கூடிய மூட்டு வாதங்கள், இந்த மாதிரி நோய்களும் வயது ஆனவர்களுக்கு வரலாம். ஏன்னா இளம் எந்த வயதிலும் மூட்டு வாத நோய்கள் வரலாம். காமனாக பார்க்குறது மூட்டு தேய்மான நோய் தான். அதை வந்து தடுக்கலாம், ஓரளவுக்கு எடை கூடாமல் வைத்துக்கொள்வது, நம்ம உயரத்திற்கு ஏற்பவாறு எடை வைத்துக்கொள்ளுதல், பயிற்சி, உடற்பயிற்சி மிகவும் அவசியம். உடற்பயிற்சி வந்து சிறு வயதிலிருந்து ஆரம்பிக்கணும், அதுதான் முக்கியமானது. என்னவென்றால் வயது ஆன பின்பு வரக்கூடிய ஒரு சில வியாதிகளை நோய்களை நாம் தடுக்க வேண்டுமென்றால் வருவதற்கு முன் இள வயதிலிருந்து நல்ல பழக்க வழக்கங்களை நாம் வைத்து கொள்ள வேண்டும், எடை மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டும், நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், சத்தான காய்கறிகள், பால், கீரை வகைகள், இதை உணவு எடுத்துக்கொள்வது, அதற்கு உடற்பயிற்சி மிக மிக அவசியம். உடற்பயிற்சியின் மூலம் பல நன்மைகள், இந்த மூட்டு நோய்கள் மட்டுமல்ல நமக்கு சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, இருதய நோய் இவைகள் வராமல் தடுப்பதற்கும் அது வந்து மிகவும் உதவியாக இருக்கும். அதனால் மூட்டு தேய்மானம் வரலாம், முடக்குவாத நோய்களும் வயதானவர்களுக்கு வரலாம். டாக்டர், ஆர்த்ரைட்டிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ ஒரு முதியவருக்கு வந்து ஒரு வாதம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் வந்திருக்குன்னா அது எந்த சிம்டம்ஸை வச்சு அவர் புரிஞ்சுக்கணும் டாக்டர்? முதலில் வலி வரும், மூட்டில் வலி வரும், வலி வந்து வீக்கம் ஏற்பட்டுவிடும். இப்போ வலியுடன் வீக்கம் இல்லாமல் வரும் பெரும்பாலான மூட்டு வலிகள் வந்து மூட்டு தேய்மானமாக இருக்கலாம். பட் மூட்டில் வலியோடு வீக்கம் ஏற்பட்டால் அது வாத நீராகத்தான் இருக்கும், நாம் வாத நீர் என்று சொல்லுவோம். ஏன்னா நீர் கோர்த்துக்கணும், உள்ள மூட்டுக்குள் வந்து நீர் கோர்த்து கொள்வதால் அதனை வாத நீர் என்று சொல்கிறோம். அதனால் வாத நோய்கள் அப்படின்னாலே பெரும்பாலும் மூட்டில் வீக்கம் வந்துவிடும், வெறும் வலி மட்டும் இருப்பது மூட்டு தேய்மானமாக இருக்கும். ஸோ அதனால் மூட்டில் வலி வீக்கம் ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். இது வந்து எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. வீட்டில் வந்து வலி இருந்தால் கூட ஏதோ நம்ம வீட்டில் ட்ரீட்மெண்ட் ஏதோ லோக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் வராது. பட் மூட்டில் வீக்கம் வந்துவிட்டால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும், அணுகிய தக்க மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும், அது ரொம்ப அவசியம். டாக்டர், அடுத்த ஒரு சந்தேகம், இந்த வாத நோய்கள் வந்து ஆண்களை விட பெண்களை தான் அதிகமாக தாக்குதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? உண்மை. ஏனென்றால் அவர்களுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து ஈஸ்ட்ரஜன். அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் மூலமாக ஒரு சில மாற்றங்கள் நம்மளோட எதிர்ப்பு சக்தியில் வந்து மாற்றங்கள் ஏற்படும், அதனால் அதுதான் இப்போ ஆட்டோ இம்யூனிட்டி என்று சொல்லுவோம். அந்த சான்சஸ் வந்து பெண்களுக்கு அதிகமாக வருவதற்கு ஒரு காரணம் வந்து ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ். ஸோ அதனால் பெண்களுக்கு வந்து
இந்த மாதிரி மூட்டு நோய்கள், ஏன்னா பெரும்பாலான மூட்டு நோய்கள் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், அதாவது தன்னை தாக்கும் நோய்கள், தனக்குத்தானே நம்ம உடலுக்கு எதிராகவே எதிர்ப்பு சக்தி உருவாகி தன் உடல் தாக்குமை நோய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வந்து பெரும்பாலும் பெண்களுக்கு வருவதற்கான ஒரு காரணம் வந்து ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ். முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான வாத நோய்கள் என்னென்ன, அதற்குண்டான தீர்வுகள் என்ன, நம்முடைய அரங்கத்துக்கே வந்து விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காரு ரூமட்டாலஜிஸ்ட் டாக்டர் அருள் ராஜ முருகன் அவர்கள். டாக்டர், இன்னொரு சந்தேகம், இந்த ஆர்த்ரைட்டிஸ் பத்தி பேசிட்டு இருக்கும் போது, ஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் சொல்றாங்க, ஆஸ்டியோபோரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் சொல்றாங்க, எலும்பு மெலிதல் நோய்னு, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஆர்த்ரைட்டிஸ் என்பது மூட்டு சம்பந்தப்பட்டது. மூட்டு என்றால் என்ன என்று பார்த்தோமானால், இரண்டு எலும்புகள் சேரக்கூடிய இடம்தான் மூட்டு. அதில் வந்து மூட்டில் இடையில் குருத்தெலும்பு, ஜவ்வு, அடுத்தது தசை நான், தசை நார்கள், இதையெல்லாம் சேர்ந்து இரண்டு எலும்பை சேர்த்து கட்டியது போல் இருப்பது தான் மூட்டு. அது வந்து அதில் அழற்சி ஏற்படும் பொழுது அதனை ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்கிறோம். ஆஸ்டியோ என்றால் எலும்பு, போன், அந்த போன்ஸ் எல்லாம், எலும்பு எல்லாம் பலகீனம், அதாவது எலும்பு சிதைவு நோய் என்று சொல்லுவோம். அப்போது எலும்பெல்லாம் வீக் ஆயிரும். எலும்பில் உள்ளக்கூடிய உதாரணமாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கால்சியம், வைட்டமின் டி, இது இருந்தால், நார்மலாக இருந்தால்தான் நம்ம எலும்புகள் வந்து வலுவாக இருக்கும். அந்த மாதிரி டெஃபிஷியன்சி, அதாவது குறைபாடு, கால்சியம் சத்து குறைபாடு, வைட்டமின் டி சத்து குறைபாடு, மற்றும் நிறைய காரணங்கள் உள்ளன. அப்படிப்பட்ட காரணங்களினால் எலும்பு சிதைவு நோய், ஆஸ்டியோபோரோசிஸ், ஸோ அது வந்து தட் இஸ் டிஃப்ரெண்ட், தட் இஸ் கால்ட் ஆஸ்டியோபோரோசிஸ். இது வந்து ஆர்த்ரைட்டிஸ் என்பது மூட்டை பாதிக்கக்கூடியது, அதில் எலும்பில் பெரும்பாலும் பாதிப்பு இருக்காது. டாக்டர், இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு என்ன வகையான நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது? ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு வந்து மருந்துகள், நவீன மருந்துகள் நிறைய வந்துள்ளன. இப்பொழுது ஓரளவுக்கு விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் நிறைய மருந்துகள் இப்பொழுது நாங்கள் பயன்படுத்துகிறோம். நவீன மருந்துகளை விட முக்கியமானது என்னவென்றால், முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து இட்ஸ் எ நெக்லெக்டட் டிசீஸ் சொல்லுவோம். நம்ம நீங்கள் எப்போ ஆஸ்டியோபோரோசிஸ் டயக்னோஸ் பண்ணுவோன்னா, வீட்டில் யாராவது ஒருத்தர் வயதானவர்கள் கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆன பிறகு தான் கண்டுபிடிப்போம். அதுதான் நம்ம நாட்டில் இப்போ நடைமுறையில் இருக்குது, அதுதான் மிகப்பெரிய தவறு. இந்த முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர்? அதுதான் நான் சொல்ல வரேன். முன்கூட்டியே யார் யாருக்கெல்லாம் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வரலாம் அப்படிங்கிறது ஒரு சில இது இருக்குது. இப்போது 65 வயதுக்கு மேல் எல்லாருக்குமே அந்த ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும், டெக்ஸா ஸ்கேன் என்று சொல்லுவோம், போன் மினரல் டென்சிட்டி, அதாவது எலும்பினுடைய அந்த சத்து எவ்வளவு இருக்குது, மினரல், அந்த தனிம் சத்து எவ்வளவு உள்ளது, கனிம சத்து அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு டெஸ்ட் ஸ்கேன் உண்டு, டெக்ஸா ஸ்கேன். 65 வயதுக்கு மேல் ஆண்கள் பெண்கள் அனைவரும் அதை வந்து பார்த்துக்கணும். 3 வருடத்திற்கு ஒரு முறை அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது வந்து அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம், ஃபெயிலியராக கண்டுபிடிக்கலாம். ஒரு சில நோய் உள்ளவர்கள், மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்களுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வேகமாக வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. உதாரணமாக ஸ்டீராய்டு மாத்திரைகள் எடுத்துக்கொள்பவர்கள், அதுபோக ஸ்மோக்கிங், ஆல்கஹால், தைராய்டு மாத்திரைகள், அதுபோக வலிப்பு நோய்க்கான மாத்திரைகள், இந்த மாத்திரைகள்லாம் நிறைய நாளில், இதெல்லாம் வாழ்நாளெல்லாம் சாப்பிடணும் இந்த மாத்திரைகள், அப்படி சாப்பிடும் பொழுது எலும்பு தேய்மானம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி இருக்கும் மருந்து சாப்பிடும் நோயாளிகள் கண்டிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கா என்பதை தகுந்த இடைவெளி பார்த்து கொள்ள வேண்டும். டாக்டர், டெக்ஸா ஸ்கேனுடைய அவசியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த வாத நோய்களில் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? உடனடியாக அவங்க வந்து ஒரு மருத்துவமனையை போய் அணுகி அட்மிட் ஆகிற அளவுக்கு எமர்ஜென்சிஸ் வர வாய்ப்பு இருக்கா, குறிப்பாக முதியவர்களுக்கு? கண்டிப்பாக. இரண்டு விதமான எமர்ஜென்சிஸ், ஒன்று வந்து நோயினால் வரக்கூடியது, அடுத்து வந்து மருந்து மாத்திரைகளால் வரக்கூடியது. இப்போ மருந்து மாத்திரைகள் முக்கியமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நாங்கள் ஒரு தகுந்த இடைவெளியில் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து தான் கொடுப்போம். ஒரு இரத்த பரிசோதனை, வேண்டுமென்றால் எக்ஸ்ரே, இந்த மாதிரி பரிசோதனைகள் செய்து அவர்களை வந்து ஒரு பாதிப்பு வராத மாதிரி நாங்கள் மருந்து மாத்திரைகள் கொடுப்போம். அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் வராது. ஒரு சிலர் வந்து அந்த பரிசோதனைக்கு வராமல் மருந்து மாத்திரைகள் தானாக எடுத்துக்கொள்ளும். இந்த மாதிரி உதாரணமாக ஸ்டீராய்டு மாத்திரைகள் அவர்களாக எடுத்துக்கொள்வோம், அல்லது வலி மாத்திரைகள், இந்த மாதிரி அவர்களாக நீண்ட நாள் எடுத்துக்கொள்ளும் பொழுது
சீராய்டினால் வரக்கூடிய ஒரு சில பாதிப்புகள், அதாவது கிருமி தொற்று மிகவும் காமனாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அப்போது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்ததுன்னா எங்கே வேணாலும் வரலாம் அவங்களுக்கு, வயதானவர்களுக்கு. அப்போது அட்மிட் ஆகிறதுக்கு வந்து இது ஒரு காரணமாக இருக்கும். அல்லது ஸ்டீராய்டு மாத்திரைகளை சடனாக நிப்பாட்டிடுவாங்க, நிப்பாட்டக்கூடாது, அந்த மாதிரி நிறுத்தவும் கூடாது. நிறுத்திவிட்டால் அதனால் நிறைய விளைவுகள் வரும். அதனால் ஸ்டீராய்டு மாத்திரைகள் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுடைய சூப்பர்விஷனில் ஒரு ஷார்ட் டைம், குறைந்த நாளுக்கு மட்டும் கொடுத்து விட்டு நாங்கள் வந்து நிறுத்தி விடுவோம். ஆனால் பெரும்பாலான நோயாளிகள் வந்து இந்த மாத்திரைகள் நீண்ட நாள் எடுப்பதன் மூலம் கிருமி தொற்று, இப்போ நம்ம பேசின ஆஸ்டியோபோரோசிஸ், ஃப்ராக்சர்ஸ், கீழே விழுந்துருவாங்க, ஃப்ராக்சர்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால வரலாம். இது வந்து முக்கியமானது மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது. நோய் வந்து மூட்டு நோய்கள் உடல் உறுப்புகளை பாதிக்கலாம், உள்ளுறுப்புகளை, கண் முதல் கால் வரை எந்த உறுப்புனாலும் பாதிக்கலாம் மூட்டு வாத நோய்கள். அது முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மூட்டு வாதம்ங்கிறது வந்து மூட்டை மட்டும் பாதிப்பதல்ல, உள் உறுப்புகளையும் பாதிக்கலாம். இருதயம், நுரையீரல், மூளை, நரம்பு மண்டலம், இரத்த குழாய், இந்த மாதிரி அடைப்புகள் வந்து, இரத்த குழாய் அடைப்புகள் இதெல்லாம் கூட ஏற்படலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் எமர்ஜென்சியாக தான் அவங்க வர வேண்டியது இருக்கும். டாக்டர், உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. இந்த வாத நோய்கள் பெருகிறதுக்கு வந்து இப்போ இந்த உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு மாறுபட்ட கலாச்சாரத்தை நோக்கி போயிட்டுருக்கு, ஜங்க் ஃபுட் எல்லாம் நிறைய சாப்பிட்றோம், இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குமா? வாத நோய்கள் வராமல் இருக்கணும்னா நம்ம எந்த மாதிரியான உணவு வகைகளை சாப்பிடுவோம்? வாத நோய்களுக்கு வந்து இதுதான் காரணம் என்று தெளிவாக இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் நிறைய காரணங்கள் சொல்கிறோம், டாக்ஸின்ஸ், கிருமிகள், நம்ம உணவில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய வகைகள் சொல்கிறோம், காரணங்கள் சொல்கிறோம். முக்கியமாக நம் தவிர்க்க வேண்டியது வந்து அதிக கொழுப்பு சத்துள்ள சேச்சுரேட்டட் ஃபேட், நிறை கொழுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சேச்சுரேட்டட் ஃபுட் வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏனென்றால் அதில் வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கப்பொழுது நமக்கு உடல் பாதிப்பு வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ரெட் மீட், அதாவது ஆட்டு இறைச்சி, எண்ணெயில் பொரித்த உணவு வகைகள், இது வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். நல்ல விதமான உணவுகள் எடுத்துக்கொள்வது என்றால் காய்கறிகள், மீன் நல்லது. மூட்டு வாத நோய்கள் பொறுத்தவரையில் மீன் வந்து நல்ல உணவு. காய்கறிகளுக்கு அடுத்து கடல் மீன்கள், கடல் மீன்கள் வந்து எடுத்துக்கொள்வது நமக்கு வந்து நல்லது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில உணவு வகைகள் நாம் எடுத்துக்கொள்வதன் மூலம், சியா சீட்ஸ் இதெல்லாம் நிறைய, ஆலிவ் விதை இதெல்லாம் கூட நிறைய வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஆலிவ் ஆயில், ஆயில் வந்து என்று சொல்லும் பொழுது எண்ணெயில் வந்து ஆலிவ் ஆயில் வந்து நல்லது. இந்த மாதிரி அந்த அலர்ச்சியை குறைக்கும் உணவு வகைகள் இதெல்லாம், ஆர்த்ரைட்டஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மூட்டு அலர்ச்சியை குறைக்க வேண்டுமென்றால் இந்த மாதிரி உணவு வகைகள் எடுத்துக்கொள்வது வந்து நல்லது. வாத நோய்கள் வராமல் தடுக்கணும்னா முதியோர்கள் கடைபிடிக்க வேண்டிய உணவு பழக்க வழக்கங்கள் என்ன? வாத நோய்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருக்குது? நவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன? நம்முடைய அரங்கத்துக்கு வந்து விளக்கங்கள் கொடுத்துட்ருக்காரு பிரபல ரூமட்டாலஜிஸ்ட் டாக்டர் அருள் ராஜ முருகன் அவன் அவர்கள். இந்த கீழ்ப்பாத நோய் அப்படின்னு ஒன்று கேள்விப்படுறோம் டாக்டர், இது முதியவர்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? இதுக்கு என்ன சிகிச்சை முறைகள் இருக்கணும்? கீழ்வாதம் அல்லது கவுட் என்று சொல்வார்கள், அது வந்து யூரிக் ஆசிட் உடலில் வந்து அதிகமாக, நம்ம உடலில் நார்மலாக யூரிக் ஆசிட் வந்து சிறுநீரகம் வழியாக வெளியே சென்று விடும். நம்ம உடலில் வந்து புரோட்டீன் எல்லாமே டிகிரேட் ஆகி தென் யூரிக் ஆசிடாக மாறி வெளியே சென்று விடும். ஒரு சிலருக்கு அந்த யூரிக் ஆசிட் வெளியேறுவது குறைவாக இருக்கும், சிறுநீரகம் வெளியேற்றும் தன்மை குறைந்து விடும். அது மருந்து மாத்திரைகள், ஒரு சில மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவாங்க, டயூரெட்டிக்ஸ், நீர் மாத்திரைகள் என்று சொல்லுவோம். அந்த மாதிரி வயதானவர்களுக்கு ஒரு சில மாத்திரைகள் கொடுக்கும் பொழுது இந்த யூரிக் ஆசிட் ரத்தத்தில் வந்து அதிகமாகும். அதுபோல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், பிபி அதிகமாக இருப்பவர்களுக்கு யூரிக் ஆசிட் ரத்தத்தில் அதிகமாகலாம். அதுபோக உடல் பருமன் அதிகமாக இருப்பது, உடல் உழைக்காமல் இருப்பது, அதுவே ஒரு காரணம் தான், உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பது. அது உதாரணமாக கால் மூட்டில் பெருவிரலில் முதலில் வலி வரும், விரல் வலி வீக்கத்துடன் ஆரம்பிக்கும் பெருவிரலில். பிறகு இது அடிக்கடி வந்து கொண்டிருந்தால் ஒரு நாளடைவில் எல்லா மூட்டுகளையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும் பொழுது சிறுநீரக பாதிப்பும் வரலாம் அந்த மாதிரி இருக்கிறவர்கள். அதனால் இதை உடனே கண்டறிந்து ஒரு சில காம்ப்ளிகேஷன் நம்ம தடுத்துக்கலாம். டாக்டர், நீங்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த ரூமட்டாலஜிஸ்டாக இருக்கீங்க, இம்யூனிட்டி அப்படின்னா என்ன டாக்டர்? ஒரு மனிதனுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் எப்படி இருக்கணும்,
முதியோர்கள் தங்களுடைய இம்யூனிட்டியை வளர்த்துக்கணும், நல்ல ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணணும்? இம்யூன் சிஸ்டம் என்பது நமக்கு வந்து கருவிலிருந்து நமக்கு உருவாகக்கூடிய ஒரு நமக்கு பாதுகாப்பு, அதுதான் அரண், நம்ம உடலுடைய அரண் என்று சொன்னால் அதுதான். நமக்கு எதிர்ப்பு அணுக்கள் உள்ளன, வெள்ளை அணுக்கள். அந்த வெள்ளை அணுக்களோட வேலை என்னவென்றால், கருவாக இருக்கும் பொழுதே அதற்கு வந்து ஒரு சில பாடம் கற்பிக்கப்படும். இந்த மாதிரி எதிரி என்றால் இப்படி ஒரு, நம்ம உதாரணமாக ஒரு உருவம், உருவத்தை வந்து நம்ம ஒரு தட்டை காமிச்சு இவர் தான் எதிரி அப்படின்னு சொல்கிற மாதிரி வெள்ளை அணுக்களுக்கு வந்து ஒரு டிக்டேஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட்லேயோ இந்த உருவத்தில் வந்தால் இவன் வந்து நமக்கு எதிரி, இந்த உருவத்தில் இருந்தால் இவன் நம்மளுடைய உடல் உறுப்பு அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு ப்ரோட்டீன், அமினோ ஆசிட் சீக்வன்ஸ், பெப்டைட் அப்படிங்கிறத வந்து அந்த வெள்ளை அணுக்களுக்கு வந்து நம்மளுடைய உடல் வந்து சொல்லிக் கொடுக்கும். அதுக்குன்னு ஒரு சில செல்கள் இருக்கின்றன. தைமஸில் வந்து நம்ம டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்லேயே வந்து இந்த மாதிரி உறுப்புகள், அதாவது ஸ்ட்ரக்சர் அமைப்பு, பெப்டைட் ஆர் புரத அமைப்பு இருந்தால் இது வந்து நம்ம உடல், நம்ம உடலோட அணுக்கள் ஆர் செல்கள் இதை வந்து நீ தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுது. அப்போது அந்த மாதிரி அணுக்கள் மட்டும்தான் நம்ம டெவலப் ஆகி ரத்தத்துக்குள்ளேயே வரும். அதுக்கு பேர் தான் நம்ம செல்ஃப் டாலரன்ஸ் பேர். நம்ம உடம்பை தாக்காமல் அந்த மாதிரி அணுக்கள் வந்து டெவலப் ஆகி உள்ளே வந்து இருக்கும். அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம உடல் அணுக்களை தாக்கக்கூடிய ஒரு சில செல்களும் வரும். அப்படி வர்றப்போ அந்த செல்களெல்லாம் வெளியேற்றும். இதுதான் நம்ம உடலோட படைப்பு. அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் ஓடும். இப்போ இந்த அணுக்களோட வேலை வந்து தவறாக வேலை செய்து விட்டால், இப்போ இந்த அணுக்கள் வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளையே செல்களையே வந்து எதிரின்னு நினச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ், தன்னைத்தானே தாக்கக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்துடும். ஸோ இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து எப்பப்பெல்லாம் மாறுபடலாம், எப்பெல்லாம் ஆல்ட்ரு ஆகலாம், அப்நார்மலாக வேலை செய்யலாம் அப்படி என்று பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படி வரும் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். பரம்பரையாக ஜெனட்டிக் மேக்கப் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து ஒரு சிலருக்கு பெரும்பாலும் வரும். அது போக ஒரு சில கிருமி தாக்கும் பொழுது அந்த கிருமிகள் உடைய அமைப்பும் நம்ம செல், நம்ம உடல் உறுப்புகளோட அமைப்பு, உதாரணமாக இப்போ ஒரு மூட்டு எடுத்துக்கொண்டால் மூட்டில் உள்ளே இருக்கக்கூடிய ஜவ்வு படலம், அந்த மாதிரி அந்த ஜவ்வு படலத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, அதுவும் கட்டமைப்பும் இந்த உள்ளே போகக்கூடிய கிருமியோட கட்டமைப்பும் ஒன்றாக இருந்தால், அடுத்து வந்து அந்த கிருமி வெளியே போன பிறகு நம்ம எதிர்ப்பணுக்கள் என்ன செய்யணும்னா போய் அந்த மூட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு பகுதியை போய் தாக்கிக்கிட்டே இருக்கும். இது நம்ம கிருமி நினைச்சு தவறாக நினைத்து. ஸோ அப்போது செல்ஸ் நம்மளுடைய ஏற்பு சக்திக்காக உருவாக்கப்பட்ட அந்த அதே அணுக்கள், வெள்ளை அணுக்கள் நம்ம உடலையே போய் தாக்கிடும். அதாவது பிளைண்ட் செல்ஸ் அப்படி கூட சொல்லலாம். என்ன பிறவியிலிருந்து வரக்கூடிய செல்கள் வந்து என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை விட்டுவிட்டு தவறாக வேலை செய்யும் பொழுது நமக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வரலாம். இந்த மாதிரி அணுக்கள் மூலமாக தான் உறுப்புகள் பாதிப்பு ஏற்படும். மூட்டு, கண், இருதயம், இந்த நுரையீரல், இந்த மாதிரி பாதிப்புகள் வருவதற்கு காரணம் வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் சரியாக வேலை செய்யாமல் போவதற்கு. இந்த மாதிரி வேலை செய்யாமல் போவதை வந்து நம்ம பெரும்பாலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் இது வந்து பரம்பரையாக வரலாம். அடுத்தது கிருமி தொற்று, நமக்கே தெரியாமல் வரக்கூடிய ஒரு சில கிருமி தொற்றின் மூலம் வரலாம். பட் நம்மளுடைய இம்யூனிட்டியை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய வாத நோய்கள், அதற்குண்டான நவீன சிகிச்சை முறைகள் பற்றியெல்லாம் அருமையான விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கீங்க டாக்டர். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் முதியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு டேக் ஹோம் மெசேஜ்னால் அது என்னவாக இருக்கும்? முதியோர்கள் முதலில் மனச்சோர்வு அடைவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் மூட்டு வாத நோய்கள் கண்டவர்கள் வலி, வேதனை இதன் மூலம் முதலில் மனச்சோர்வு தான் மிகவும் அதிகமாக இருக்கும். அதனால் மனச்சோர்வு அடைவதை தவிர்க்க வேண்டும். அது போக உடற்பயிற்சி, தங்களால் இயன்ற உடற்பயிற்சி செய்யணும். ரொம்ப கடினமான உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யக்கூடாது, ஏனென்றால் அதுவும் உடலுக்கு நல்லதல்ல. மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது தக்க பரிசோதனை செய்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தானாக மருந்து மாத்திரைகள், வலி நிவாரணி போன்ற மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உணவு வகைகளில் நல்ல சத்தான உணவு வகைகள், கால்சியம், வைட்டமின் டி போன்ற சத்தான உணவு வகைகள் எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம். காய்கறிகள் மிகவும் நல்லது. மீன்,
மிகவும் நல்லது. இந்த மாதிரி உணவு வகைகள் எடுத்துக்கொள்வதன் மூலமும் நல்ல உடற்பயிற்சி, சத்தான உணவு பழக்க வழக்கங்கள், மேலும் மெடிடேஷன், யோகா இவைகள் போன்றவற்றால் பாதிப்புகளை வெகுவாக குறைத்து கொள்ளலாம். டாக்டர், முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய வாத நோய்கள், அதில் இருக்கிற நவீன சிகிச்சை முறைகள், முதியவர்கள் எப்படி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை, வாத நோய்களெல்லாம் தவிர்த்துட்டு வாழலாம் போன்ற பல விஷயங்களை எங்களுடைய அரங்கத்துக்கே வந்து எங்களுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.